அனைவருக்கும் வணக்கம். ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி என்பது ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து மற்றும் கோவில்களின் சிறப்புகளை வெளியிடும் ஒரு சேனல். பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். கலியுகாதி 5121 வருஷம், மார்கழி மாதம், 17/12/2019 முதல் 14/1/2020 வரை. அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் 2020 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பது ஜோதிடர் ரவீந்திர ராவ். மார்கழி மாதத்திய கிரக நிலைகள், கிரக மாறுதல்கள். மார்கழி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் விருச்சிக ராசிக்கும், புதன் தனுசு ராசிக்கும் இடம்பெயர்கிறார்கள். மார்கழி மாதம் 23ஆம் தேதி சுக்ரன் கும்ப ராசிக்கும், 28ஆம் தேதி புதன் மகர ராசிக்கும் இடம்பெயர்கிறார்கள். இனி 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கான மார்கழி மாத பலன்களை தனித்தனி பதிவாக காண்போம். ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, 17/12/2019 முதல் 14/1/2020 வரை உள்ள மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். ரிஷபராசி காலபுருஷ தத்துவத்தில் 2வது வீடு, ராசி அதிபதி சுக்ரன் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்காருன்னா, உங்க ராசிக்கு 9ஆம் வீடாகிய மகரத்தில் இருக்காருங்க. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம். இந்த மாசம் பாத்தீங்கன்னா குரு, சனி, கேத்து இவங்கெல்லாம் மறைவு ஸ்தானத்தில் இருக்காங்க 8ஆம் இடத்துல. மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது, நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு. ஆனால் பாக்கியஸ்தான அதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்கு, கூட பகை கிரகமான சூரியனும் சேர்ந்திருக்கு. சூரியன் சனி 4ஆம் அதிபதியும் 9, 10 அதிபதியும் சேர்ந்திருக்கிறதால ஜீவன காரகன் சொல்லுவாங்க சனி பகவான. சோ செய்த வேலையில வந்து சில சில பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலைன்றது காணப்படுது. 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துல ராகு பகவான் இருந்து இருக்கிறாரு. ராகுவோட 7ஆம் பார்வை 8ஆம் இடத்துல பதியறதும், 8ஆம் இடத்துல இந்த 4 கிரகம் இருக்கிறதும், அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை பார்க்கறதும் சில சில குழப்பங்கள் பேச்சில வந்து நீங்க ஒன்னு பேசுவீங்க, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இன்னொரு வகையா புரிஞ்சுப்பாங்க. அதனால பேச்ச வந்து இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க 2ஆம் இடத்தை. 2ஆம் இடத்தை வந்து தனகாரகன் குரு பகவான் பார்க்கறது ரொம்ப விசேஷம்தான். பணம் வரும், ஆனா நீங்க எதிர்பார்த்த நேரத்துல வருமா அப்படின்னு கேட்டா இல்லை, வாய்ப்பு குறைவு. எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இது பொதுவானது, இது வந்து இந்த உங்க ராசிக்கு மட்டும் இல்ல, எல்லா ராசிக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. இல்லைன்னு சொல்ற அதிகாரம் நமக்கு கிடையாது, அதனால வாய்ப்பு குறைவு, குறைவுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. இது நடக்காது, இது இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இறைவனை தவிர வேற யாருக்கும் அந்த ரைஸ் கிடையாதுங்க. அதனால வாய்ப்பு குறைவு இல்ல குறைவு அப்படின்ற மட்டும் யூஸ் பண்ணுங்க. சரி, அப்போ தனஸ்தானாதிபதி 2ஆம் இடத்தில் பார்க்கும் போது தன வரவுன்றது இருக்கும், ஆனால் எதிர்பார்த்த நேரத்தில் இருக்குமானா அது வாய்ப்பு குறைவு தாங்க. பேச்சிலையும் சில சில தெளிவற்ற சூழ்நிலைன்றது காணப்படுது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 10க்குண்டான சனி பகவான் 8ஆம் இடத்துல மறையறதும் உங்களுக்கு அவ்வளவு சுமாரான பலனைத்தான் தருமே தவிர எதிர்பார்த்த பண செயல்கள் அப்படின்னு நடக்கும்ன்றது சந்தேகம் தாங்க. உத்தியோக விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது எப்பவுமே நல்லது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருந்து கொண்டு உங்க விரயஸ்தானம் ஆகிய மேஷராசியை பார்க்கிறார். 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கிறார். சுகஸ்தானம் 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஒரு சிலருக்கு சொத்துக்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு, இருக்கிற பணத்தை என்ன பண்ணணும், வீண் வழியில செலவழிக்காம சொத்துக்களை சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு சிலருக்கு வீடு வாங்குற யோக அமைப்பு உண்டாகக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது காணப்படுது. சரி, சொத்து சம்பந்தப்பட்ட செயல்கள், அம்மாவோட ஆரோக்கியம் உங்களுக்கு இது வரைக்கும் உங்களோட தாயாரோட உடல்நிலையில
கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறதும் நல்லது. அவங்களுடைய ஆரோக்கிய முன்னேற்றத்திற்காக உங்களுடைய உதவி தேவை, நிச்சயம் தேவைப்படும். நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருங்க. சுக்கர பகவான் பாத்தீங்க அப்படின்னா மூணாம் இடத்தை பாக்குறாரு. ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற உங்க முயற்சி ஸ்தானத்தை பாக்குற ராசிநாதன் வந்து மூணாம் இடத்தை பாக்குறது நல்லதுங்க. கூட பிறந்தவங்க சகோதரர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகக்கூடிய சூழ்நிலைன்றது தென்படுது. அவங்களும் உங்களோட முன்னேற்றத்திற்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதுல பெரிய அளவுல பாதிப்புன்றது கிடையாது. அது மாதிரி திருமணத்திற்கு இது வரைக்கும் எனக்கு திருமணத்துக்கே பாக்கலங்க, இந்த மாசத்திலிருந்து பாக்கலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தாராளமா திருமண முயற்சிக்காக ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா என்னதுங்க, மேட்ரிமோனி வெப்சைட்ல பதியறது, தெரிஞ்சுக்கிட்டு சொல்றது, இதுதானே ஃபர்ஸ்ட். அதனால அதற்குண்டான முயற்சிகளை செய்யறவங்க கண்டிப்பா இந்த மாசம் தொடங்கலாம். ஜாதக ரீதியான அமைப்பு நல்லா இருந்தால் கூடிய சீக்கிரம் திருமணத்துக்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால திருமணத்துக்குண்டான முயற்சிகள் எடுக்கலாம். சரி, 23ஆம் தேதி வரலிக்கும், இந்த மார்கழி மாதம் 23ஆம் தேதி வரலிக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துக்கு போறார். அப்ப ராசிநாதன் 10ஆம் இடத்துக்கு போகும்போது இது வரலிக்கும் எனக்கு இந்த உத்தியோகத்துல என்னங்க பிரச்சனைன்னு தெரியலங்க, எனக்கு எடுக்க என்ன நிறைய பேர் உத்தியோகத்தை விட்டு எடுக்கிறாங்க, அதே மாதிரி என்னை எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் பலரோட மனசுல இந்த மாதம் இருந்துட்டு இருக்கும். அது எல்லாருக்கும் ஒரு தீர்வுன்றது பாத்தீங்கன்னா இந்த மாசம் இறுதியில வந்து கடைசி வாரம் சொல்லுவாங்க, 4வது வாரத்துல உங்களுக்கு அதற்குண்டான தெளிவான தீர்வு கிடைக்கும். எனக்கு உத்தியோகம் போகல அப்படின்னு நீங்களும் உங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுதுங்க. 10ஆம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் சொல்லுவாங்க. வேலைக்கு வேலையோ உத்தியோகமோ அந்த ஜீவனம் நடத்துறதுக்கு உண்டான வருமானம் உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க. இது வரைக்கும் வேலையில இல்லைன்னு சொல்றவங்களும் வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது தென்படுது. வெளிநாட்டு முயற்சிகள் செய்யக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் முயற்சி செய்யக்கூடியவங்க கொஞ்சம் நிதானிச்சு செய்யறது நல்லது, பொறுமையா செய்யறது நல்லதுங்க. செவ்வாயை பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துக்குண்டானபடி 6ஆம் இடத்துல இருக்காருங்க. சில சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஆப்போசிட் கணவன் மனைவிக்கும் சில சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய சூழல் அப்படின்றது தென்படுது. அதே மாதிரி தொழில் செய்யறவங்க பார்ட்னர்ஷிப் பங்குதாரர்கள் சொல்லுவாங்க தமிழ்ல, அது பார்ட்னர்ஷிப்ல செய்யறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. செவ்வாய் 6ஆம் இடத்தை இருந்து கொண்டு 12ஆம் வீட்டை தன வீட்டை பாக்கிறதும், அதே மாதிரி ஏன்னா செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4, 7, 8 இந்த பார்வை பார்க்கறதும் கொஞ்சம் சில சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது தென்படுதுங்க. அதனால எச்சரிக்கையா இருக்கிறது எப்பவும் நல்லதுங்க. செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இந்த 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போயிடாரு. அதுக்கப்புறம் அவரும் என்ன பண்றாருனா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அதனாலதான் சொல்றேன், என் உத்தியோக விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. நாம என்ன மனசுல பட்டுதோ அது தெளிவா பேசணும். அதே மாதிரி உயர் அதிகாரிகள் வந்து 5+5 55 அப்படின்னா எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருங்க. அதாவது உங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது, அது உங்களுக்கு ஒரு இருட்டும் கிடையாது. அது முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இல்ல 5 + 5 10 இல்ல 5 × 5 25 அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ எனக்கே எதிர்த்து பேசுறியா அப்படின்ற ஒரு எண்ணம் உயர் அதிகாரி மனசுல பதிக்கக்கூடிய சூழ்நிலையும் பதியக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுறதால 5 × 5 55 அப்படின்னா ஓகே சார், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதனால உங்களுக்கு எதிர்காலத்தில் அது ஒரு முன்னேற்றத்திற்கு தடைக்கெல்லாம் இல்லாம உங்களுக்கு நல்ல வகையில அமையக்கூடிய வாய்ப்புன்றது உண்டுங்க. இப்ப நம்ம என்ன பண விஷயத்துல நல்லா இருக்கு, வாக்குஸ்தானம் கொஞ்சம் தெளிவிட்ட சூழ்நிலை காணப்படுறதால என்ன பேசுறோம் என்னன்ற நீங்க புரிஞ்சுட்டோ, எதிராளிகள் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நாம் என்ன பேசுறோம் அது சரியா விதத்துல நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணணும், அது உங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணுங்க. சரி, உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல 6 கிரகங்கள் சேர்க்கை, இந்த டிசம்பர் மாசம் 6 கிரகங்கள் சேர்க்கை 2 நாளைக்கு, அதாவது பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லைங்க, எல்லாத்துக்குமே தீர்வுன்றது உண்டுங்க. அதனால கடவுள் நாமத்தை நீங்க சொல்லிட்டே வாங்க. உங்களுக்கு பிடித்த கடவுள் ஆர் குரு, இப்ப ராகவேந்திரோ ஷிரடி சாய்பாபாவோ, அதாவது உங்களுக்கு பிடிச்ச குரு யாரோ அந்த குருவோட நாமத்தையும் இறைவனோட நாமத்தையும் நீங்க சொல்லிட்டே வந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராம உங்களுக்கு அந்த நாமங்கள் பாதுகாக்குங்க. ஓரளவுக்கு சுமாரான பலனை தரக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ரிஷபராசி உங்களுக்கு இருக்கிறது. அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமா சொல்லுங்க. ரொம்ப ஒரு ஆடம்பரமான எக்ஸ்பென்சஸ் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அந்த எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு சேஃபா இருக்கா, அதாவது உங்களுக்கு ஒரு அசட்டா வருதா அப்படின்னா பண்ணுங்க. இல்ல அனாவசிய செலவு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை ஆரம்பத்திலேயே ஸ்டாப் பண்ணிடுங்க. அந்த ஆசையா பணத்துல வளர்த்துக்காதீங்க. அது உங்க சேவிங்ஸ் கரையக்கூடிய அமைப்பும் காணப்படுறதால எச்சரிக்கா இருக்கிறது எப்பவும் நல்லது. அதே மாதிரி மாசம் இந்த 3வது வாரங்கள்ல வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரிஷபராசிக்காரர்கள்
இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவக்கிரகத்துல சுக்கர பகவான் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் பண்றது ரொம்ப நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வழிபாடு அமையுங்க. நன்றி, வணக்கம்.